இந்த வீடியோ ஒரு டிஸ்க்ளைமர் தான் இது. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் பார்க்க வந்திருப்பீங்க. மேபி இது வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிவர்த்தி பண்ணாமல் கூட போகலாம். ஸோ கேஷுவலாக வந்து பார்க்குறவங்களும் இட்ஸ் ஓகே. அனைவருக்கும் வணக்கம், நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு 90s கிட்ஸ் இருந்தாலும் சரி, 20s கிட்ஸ் இருந்தாலும் சரி, 2020 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பான வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இந்த வருஷம் வந்து எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருந்தாலும், கசப்பாக இருந்தாலும், வி ஹாவ் டு அக்செப்ட் த ட்ரூத், லெட்ஸ் சேவ் த ஸ்வீட் ஃபார் த லாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில நல்ல விஷயங்கள் 2020 நடந்திருக்கு, அஃப்கோர்ஸ் ரொம்ப மோசமான ஆளெலாம் இல்லை 2020, ஓகேவா? ஸோ 2020 நடந்த நிறைய கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ரீவைண்ட் 2020 ஒன்ஸ் அகெயின், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாரையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டி போக போகிறேன். எங்கே போகிறோம் அப்படின்னா 2019 December 31st அன்னைக்கு போக போகிறோம். நம்ம எல்லாருமே அன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருப்போம்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து அடுத்த வருஷம் 2020 பிறகு போகுது, ஓகே நம்ம லைஃப்பில் வேற மாதிரி நம்ம வந்து மாறிடணும் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது டைரி எடுத்து எழுதிட்டு, இல்லை வந்த கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் ராசிக்கு 1st எப்படி இருக்குது அப்படின்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ எல்லாமே வந்து ரெடியாக இருப்போம். எல்லாமே வந்து இன்றைக்கி நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து விஷ் பண்ணோம் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு, நம்ம தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடணும், 10 நிமிஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபோன்லாம் எல்லாமே ஒரு பேராகிராஃப்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம ரெடியாக இருப்போம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12:01 வந்து, இல்லை 12:00 ஒன் செகண்ட்லாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமிட்டட் பீப்புளெலாம் வந்து லைஃப் பார்ட்னர் ஃப்யூச்சர் யாருக்கோ அவங்களுக்கு வந்து மேலே சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காத்துட்ருப்போம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ட்ரீமோடு நம்ம காத்துட்ருப்போம். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தான் நாளைக்கு அவ்வளோ பெரிய விதம் நான் போது யாருமே நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இயர் தான் வந்து 2020 பிறந்துச்சு, ஓகேவா? குழந்தை பிறந்துச்சு, ஓகே, இது வளர்கிற நேரம். ஸோ ஃபஸ்ட்டு மாதமே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா, இது ஜான்வரியில் வந்து என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா, World War III கிளப்போட பார்த்துச்சு. யாராருக்கு? யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை நடந்துச்சு. ஸோ அந்த சண்டையில் World War III உருவாகும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வேர்ல்டு வாரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க, நானும் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு வச்சிங்களா, லாஸ்ட்டாக இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஜான்வரியில் ட்ரம்ப் வந்து எப்படியாவது ஒரு வேர்ல்டு வாரை கிளம்பி விட்ருவான் தலைவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்லாம் போயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை சேர்ந்த தலைவரை பயங்கரமாக போட்டு தள்ளிட்டாங்க, யூஎஸ்ஏ வந்து போட்டு தள்ளிட்டாங்க, சுலைமானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவர். ஸோ அவர் பெரிய அதுக்கு முன்னாடி பல சீக்ரெட்ஸு பல மிஷன்ஸ்லாம் இருந்தாலும் ஒரு World War III வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரேஸ் ஆகி அப்படியே வந்து அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஜான்வரி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, ஓகே அப்பாடான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூச்சு வாங்கிட்டு உட்காந்தாச்சு ஜான்வரியில். ஃபெப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆனது, ஓகே எல்லாமே நல்லா போச்சு. February 14th வந்து பார்த்தீங்கன்னா லவர்ஸ் டே ஆஸ் யூஷுவல், அன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்வகேஷன்லாம் வச்சாங்க. ஸோ கான்வகேஷன்லாம் வச்சு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வந்து கையில் கொடுத்துருவாங்க. ரொம்பவே ஜாலி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாட்டாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாம் வந்து சிங்கிள்ஸ்ன்றதுனால எல்லாருக்குள்ள ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படி வந்தாச்சு. பல கம்ப்யூட்டர்ஸ்லாம் பல வேலைகள் செஞ்சுருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபெப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து இந்த எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த நியூஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி தெரியல, அந்த கொரோனா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாராலையும் சொல்லப்பட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியே வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில அதாவது ஒரு புது வகையான ஒரு நோய் வந்து வந்திருக்கு, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிச்சு இந்த மாதிரி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அப்போ நான் வந்து படித்ததுக்கப்புறம் இதை நான் இவ்வளோ பெரிய கேஸாக வந்து மாறும், இவ்வளோ பெரிய விஷயமாக வந்து பல பேரால் வந்து பேசப்படும், இவ்வளோ பெரிய ஒரு சென்சேஷனலான ஒரு நியூஸாக மாறும் அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு தெரியல, ஓகேவா? ஒரு நோய் வந்திருக்கு சைனாவில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும்தான் தெரியுமே தவிர, இவ்வளோ பெரிய ஒரு சென்சேஷனலான ஒரு ரொம்ப டெட்லியஸ்ட் வைரஸாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது ஒரு வாரம் போச்சு. ஒரு ஃபெப்ரவரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜான்வரியில் இதை பற்றி வந்து கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஃபெப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அது பூமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபெப்ரவரி அப்படியே வந்து எண்டுலாம் வந்து கண்டிப்பாக இதோடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த குழந்தை அதாவது இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து பெரியாலாம் வந்து ஒரு அடல்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபெப்ரவரி முடிஞ்சிருச்சு, மார்ச் வந்தோடனே வந்து அது இந்தியாவுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் ஃபெப்ரவரியிலே வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபெப்ரவரியிலே வர ஆரம்பிச்சு அப்படியே மார்ச்சில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகினே போயிட்டுருச்சு. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போட ஆரம்பிச்சாங்க. ஃப்ளைட் வந்து கட் பண்ணி விடுறதாகட்டும், இல்லை வந்து பஸ்ஸில் இது மாதிரி போகக்கூடாதுன்றதாகட்டும், இல்லை பெரிய அதாவது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் வந்து யாரும் வந்து அதிகமான ஒரு போக்குவரத்தை வச்சிக்கக்கூடாதுன்றதாகட்டும், லாக்டவுன் போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த காரணம். ஸோ அந்த மாதிரி காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மார்ச்சில் வந்து நம்ம வந்து ஒரு ஐ திங்க் ஒரு சண்டே நினைக்கிறேன், ஐ திங்க் ஒரு 3rd or 4th Sunday வந்து ஒரு ஃபுல் லாக்டவுன், அதாவது 6 to 6 வரைக்கும் நீங்கள் யாருமே வெளியே வரக்கூடாது. ஸோ ஜஸ்ட் வந்து ட்ரையல் பார்க்குறாங்களாம், ஓகேவா? ட்ரையல் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வச்சாங்க.
ஸோ ஓகே அதை வச்சு நம்ம வந்து எல்லாருமே வந்து வேலைக்கெலாம் திரும்ப வந்தாச்சு. வந்துட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா மார்ச் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் லாக்டவுன், யாருமே எங்கேயுமே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகட்டும் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும் எல்லாருமே இழுத்து போட்டு வச்சுட்டாங்க. ஸோ லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொரோனா அதோடைய ருத்ர தாண்டவத்தை வந்து ஆட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு, அப்படியே வந்து போயிட்டே இருக்கு. மார்ச் போகுது, ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, மார்ச் ஏப்ரல் மேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் தான் வந்து ஒரு ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா வந்து நியூஸ் ஒன்று வந்திருக்கும், என்னன்னா வந்து இர்ஃபான் கான், அதாவது ஒரு பாலிவுட் ஆக்டர் வந்து பாலிவுட் ஹாலிவுட்னே சொல்லலாம், ஹாலிவுட் ஆக்டர் வந்து ஒருத்தர் இறந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு. அவரை பற்றி வந்து பெருசாக வந்து பார்த்துல, பட் ஆனால் மகேஷ் பாபு படத்தில் ஒரு படத்தில் வந்து வில்லனாக பார்த்துருக்கேன். ஸோ பெரும்பாலான ஒரு படங்களில் நான் வந்து பெருசாக பார்த்ததில்லை, பட் ஆனால் அது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த மனுஷனை பெருசாக ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னன்னா வந்து ஸோ மீடியூப் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதை வந்து ஹரிபிரசாத் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு வர்றாரு. ஸோ அவருடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி வந்து இவர் ஒரு லஞ்ச் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை எப்படி நடித்தார் அந்த அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாப்புல. ஸோ அது அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு பாசம், பெரிய ஒரு லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏப்ரல் தான் இப்படி போச்சு, அடுத்து மேயாவது வர்ற மாதமாக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நேரத்தில் நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் கிட்டத்தட்ட சும்மா தான் வந்து ஃபோன் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அப்போ தான் வந்து பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதாவது ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி படத்துலேருந்து படத்தில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக நடந்துச்சு. அதாவது சூரிய படத்தில் வந்து ஒரு படத்தில் அந்த வெட்டிக்கிளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வெட்டிக்கிளிகள் வந்து பயிர்கள்லாம் வந்து எப்படி தாக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஒரு இடத்துல வந்து நடந்துச்சு. பலாயிரக்கணக்கான ஹெக்டேர்ஸ் நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதாவது பூச்சிகளால் வந்து பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதுக்காக வந்து புறாக்களை விட்டு வந்து சரி பண்ணதாகட்டும் பல ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்து ஏதோ ஒரு ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டுப்படுத்தி கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட்டில் இருந்த வெட்டிக்கிளெலாம் வந்து சில சீசனான அந்த மாதிரி வந்துடும், ஒரு கிளைமேட் சேஞ்சினால் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ற பல காரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ மே வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஷாக்கோடு வந்து முடிஞ்சிச்சு ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே வந்து ஓரளவுக்கு லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா தளர்த்திட்டாங்க. ஒரு 50% or 25% வந்து ஒர்க்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியாச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் வந்து சண்டே, ஐ திங்க் சண்டேன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் வெரி ஷுர். சண்டே வந்து நான் வந்து வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு ஐ திங்க் என்னுடைய ப்ராபப்ளி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நான் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணேன். என்ன அப்படின்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட் SSR அவருடைய மரணம். நான் ஒரு நாள் சண்டே லீவில் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு அப்போ தான் வந்து கரெக்டாக காலையில் சாப்பாடு கூட சாப்பிடல, மத்தியான சாப்பாட்டுக்கு அம்மா சாப்பாடு போட்டுருக்காங்க. நான் எப்பவுமே இது வந்து ராங்கான விஷயந்தான், அதாவது கெட்ட பழக்கம் தான், அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. என்னென்னா வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே வந்து சாப்பிட்றது எங்கள் அதாவது சொல்ல சொல்ல வந்து நான் சாப்பிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். கெட்ட விஷயம்தான். ஈவன் தோ அது வந்து அப்போது நான் வந்து ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஒரு செலிப்ரிட்டி, ஐ திங்க் ஐம் நாட் வெரி ஷுர் யாருன்னு தெரியல, ஆனால் ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார், தற்கொலை பண்ணி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக என்னால் நம்பவே முடியல. அது வந்து ஒரு ஃபேக் நியூஸாக இருந்தால் கூட அதை வந்து என்னால் நம்பியிருக்க முடியாது, அந்த நிலைமையில் தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து MS தோனி அப்படின்ற ஒரு படத்தில் அவ்வளோ தத்ரூபமாக, ஐம் நாட் எ பிக் ஃபேன் ஆஃப், அதாவது பெரிய ஃபேன் ஆஃப் MS தோனி இல்லை, ஆனால் ஒரு பெரிய ஒரு சின்ன ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். MS தோனியை ஒரு எப்பவுமே வந்து மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரசிகன் தான் நானும். அவருடைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான ஒரு ரோல், அதாவது ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு மூவியை வந்து கொடுத்தவங்கள நம்ம எப்பவுமே வந்து லைஃப்பில் மறக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சுஷாந்த் சிங். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட இவ்வளோ அழகாக பணக்காரர், பணம் எல்லாமே இருக்குது வாழ்க்கையில், என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து அவரால் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், கிட்டத்தட்ட என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு மனுஷன். நம்ம எல்லாம் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம் பல செலிபிரிட்டிஸை, ஆனால் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவ்வளோ துன்பங்கள், அவ்வளோ வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் அவ்வளோ அவரை வந்து தள்ளப்பட்டதாகட்டும், அவ்வளோ பெரிய செலிபிரிட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு நடந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் வந்த ஒரு ஃபஸ்ட்டு திங் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
ஸோ அவ்வளோ பெரிய நடிகருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கும் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த விஷயம்லாம் இவர் வந்து இவருடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பெரிதும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெப்போட்டிசம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம கேள்விப்படுறோம், அப்போ தான் வந்து நான் கேள்விப்படுறேன்னு வச்சிங்களா. நெப்போட்டிசம் அப்படின்றது சம் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் சேம் மென்டாலிட்டி ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தான் இங்கே ராஜா, வேறு யாரையும் இந்த அதாவது நம்ம ஒரு பெரிய ஒரு ரூம் ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னு வச்சிங்களா, 10 ஸ்டேஜ்னு வச்சிங்களா, அங்கே ஒரு 100 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னா, அந்த இருக்கிற 100 பேருமே ஒரே மென்டாலிட்டியோட மற்ற இருக்கிற அதாவது 101வது ஒரு ஆளாக அங்கே மேலே யாரையும் ஏற விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது தான் வந்து நெப்போட்டிசம். ஓகேவா, இந்த 100 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பைண்டட், ஒன்றா வந்து ஒரே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நம்ம விஷயத்தில் சொன்னால் மாமா மச்சான் மாதிரி வச்சிங்களா. ஓகே, இந்த மாதிரி விஷயம் வந்து பாலிவுட்டில் நடந்துட்டுருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனால் அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் வந்து பேசப்பட்டுச்சு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்பவும் வந்து சிபிஐ ப்ராப் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து அந்த நெட்ஒர்க்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஜிக்ஜாகான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த கேஸில். அவருடைய லவ்வர் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் ஆகட்டும், இல்லை வந்து பல பெரிய பெரிய பாலிவுட் செலிபிரிட்டிஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகட்டும், பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருந்துச்சு. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஷாக்கிங்கில் நம்ம இருப்போம். ஆனால் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்ய போகுது இன் ஃபியூச்சரில் நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஜூனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிருச்சு. ஜூலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லாக்டவுன் ஆகட்டும், இல்லை வந்து பார்ட் டைம் அந்த மாதிரி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதுங்கி போயிட்டுருக்கிறதாகட்டும். இந்த லாக்டவுனில் நம்ம மாஸ்க்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வந்து ஒரு கெமிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்மளை வந்து அந்த சானிடைஸ்லாம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து உயிரோடு இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகேவா, அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எதுவும் இல்லை. ஜூனும் போயிடுச்சு, ஜூலையும் வந்து போயிடுச்சு, ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு அட்டாக் வந்து வந்துச்சு. யாருன்னு கேட்டிங்கன்னா மார்வல் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மார்வல் ஃபேன்ஸில் வந்து இன்றைக்கும் வந்து வெறும் இவருக்கு மட்டுமே நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா பிளாக் பேந்தர் வந்து சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஒரு சார்மிங்கான பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப வந்து ஒரு 4 ஸ்டேஜ் 3 ஆஃப் கேன்சரை வந்து வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு படங்களை நடிச்சதாகட்டும், இவ்வளோ போல்டாக வந்து இந்த உலகத்துக்கு இது எங்கிட்ட எனக்கு எங்கிட்ட இல்லை இருக்குது போயாது, நான் இதுக்கு என்னால் போராடிட்டு இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லாமல் பயங்கரமான ஒரு ரோல்ஸ்லேயாகட்டும் எந்த விதமான வெளியிலையும் வந்து இவ்வளோ நான் கஷ்டப்பட்டுருக்கேன்டா அப்படின்னு சொல்லி காட்டிக்காமல் வாழ்ந்துட்டு கடைசி நேரம் வரைக்கும் படங்களை நடிச்சுட்டு எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிட்டு கடைசி நேரம் வரைக்கும் இறந்து போன சாட்விக் போஸ்மேன், அதாவது பிளாக் பேந்தருடைய ஒரிஜினல் நேம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவருடைய இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்வல் ஃபேன்ஸ், யாராவது மார்வல் ஃபேன்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பிலோ. ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஜூன் முடிஞ்சிச்சு, ஜூலை முடிஞ்சிச்சு, எஸ் ஆகஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, செப்டம்பராவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா செப்டம்பரில் வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இல்லை யாராருக்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா தமிழ் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ப்ராபப்ளி நீங்கள் வளர்ந்தது இவருடைய பாட்டை கேட்டு தான் இருக்கும். யார் வேணால் லிரிக்ஸ் செய்தால் பட் ஆனால் குரல் இவரோட தான் இருக்கும். கிட்டத்தட்ட 40,000 பாடல்களை வந்து பார்த்தீங்கன்னா பாடி முடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், ஆள் தான் பெருசாக இருப்பார் ஆனால் இவன மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம். அவருடைய இறப்பு வந்து ரொம்ப எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம இன்றைக்கி பெருசாக தூக்கம் வரல அப்படின்னாலும் லைஃப்பில் அவருடைய பாட்டை கேட்டோனாவே வந்து மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த ஒரு பாட்டை நீங்கள் கேளுங்களேன், ஏதாவது ஒரு பாட்டை ஜஸ்ட் கேட்டு வாங்க. முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிஞ்ச ஆதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லினும் புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோ பிறவி சித்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி மூடி முதல் நாடி வரை முழுவதும் சுகந்தர் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவளல்லவா. ஓகே, இவருடைய இறப்பு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருந்துச்சு செப்டம்பரில். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த மாதம் அக்டோபர் எடுத்து கால வச்சோம்னா இந்த செப்டம்பரில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், செப்டம்பரில் தான் எனக்கும் வந்து கொரோனா வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து பெட் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் குவாரண்டைன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குவாரண்டைனுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோ. குவாரண்டைனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வந்து வீக் வீட்டில் வந்து குவாரண்டைனில் இருந்து அதுக்கப்புறமா ஜாபுக்கு நான் வந்து வந்துட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து வாழ்க்கையில் நடந்துச்சு. ஓகே, செப்டம்பர் முடிஞ்சிச்சு, அக்டோபர் ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பரும் போயிடுச்சு. பட் டிசம்பர் வேறு லெவலில் வச்சு செஞ்ச ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கடைசியாக இந்த
பார்ட் டூவோட படத்துக்கெல்லாம் பார்ட் ஒன்ல வந்து இந்த லீடு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா பல லீடுகளை வந்து இந்த டிசம்பர் கொடுத்துருக்கு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கொரோனாக்கு. ஓகேவா, அதாவது நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்ட் டூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2.0 மாதிரி பார்ட் டூ வந்து இன்றைக்கி வந்து யூகேல ப்ளஸ் இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயின் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் 2021 தான் நம்ம பார்க்கணும் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயின் அது இருக்கும், எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பாதிக்கப்படும். ப்ளஸ் இது வந்து கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேவா, ஓகே, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட் இன்சிடென்ட்ஸ். ஓகேவா, நிறைய பெரும்பாலான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கெடுதல்களாகவோ இல்லை வந்து நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸாகவே வந்து சொல்லியாச்சு. என்ன தான் வந்து இந்த 2020 நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களை தவிர வேறு எதுவுமே நடக்கலை. ஓகேவா, அது என்னென்ன விஷயம் சொல்லி ஷார்ட்டாக சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. லெட் ஸ்டார்ட் தட். இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன் எல்லாமே வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக யூஸ் பண்ணது காரணத்தினால இதை ஒரு மனுஷனை நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துருக்க முடியும். யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சோனு சூத் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய பாலிவுட் ஆக்டர். ஓகேவா, நம்ம எல்லாருமே வந்து இவர் வந்து எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா அதிகமாக எங்கே பார்த்துருக்கோம்னா அருந்ததி படத்தில் ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரோலில் வந்து பார்த்துருப்போம். அப்போ நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு மனுஷன் வந்து தொடர்ந்து ஒரு 10 படங்கள்லையோ 5 படங்கள்லையோ இல்ல பெரிய ஒரு ஹிட்டான ஒரே படத்துல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டானா அவன் வந்து வாழ்க்கையில் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மென்டாலிட்டி நம்ம வந்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இவர் ஐ திங்க் எம்ஆர் ராதா நினைக்கிறேன், எம்ஆர் ராதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது அப்பா காலத்து ஃபேன்ஸ்லாம் வந்து எம்ஜிஆர் ஃபேன்ஸ், இன்றைக்கும் வந்து நமக்கும் நிறைய பேருக்கு வந்து எம்ஜிஆர் பிடிக்கும். எம்ஜிஆர் படத்தில் எம்ஆர் ராதா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோலில் தான் எப்பவுமே நடிப்பார். ஸோ எம்ஆர் ராதா நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறாருன்றதுனால நிறைய அப்போ வந்தவங்களாம் பெருசாக வந்து படிப்பு இருக்கக்கூடியது, அங்கே என்ன பார்க்குறாங்களோ அப்படி தான் வந்து வாழ்க்கையிலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு எம்ஆர் ராதாவோட வீட்டை வந்து நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து டேரெக்டாக இவருடைய வீட்டுக்கு வந்து பயங்கரமாக வந்து கல்லெலாம் எடுத்து அடித்து ஜன்னல்லாம் வந்து உடைப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அவர் நெகட்டிவ் நடிக்கிறாங்கன்னா ப்ராப்ளம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் இருக்கும். ஆனால் அந்த திங்கிங் வந்து ஒரு பெரிய கிளாஸில் ஒரு சின்ன கல்லை தடிச்சு அந்த கிளாஸ் எப்படி உடைய மாதிரி உடைச்சவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மனுஷன். என்னென்னா இந்த கொரோனாவில் லாக்டவுனில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே இல்லை. வெளி மாநிலத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் இருக்க பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டினது யாருன்னு கேட்டால் ஹிந்திக்காரங்களாக தான் இருப்பாங்க. இவன் வந்து தயார் நமக்கு வந்து நம்மளுடைய மக்களுக்கும் சரி நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் சரி அவங்க செட் ஆகலை அப்படின்னாலும் பெரிய பெரிய பில்டிங்க்கு இந்த அளவுக்கு ரேஸ் ஆனது காரணம் அவங்க தான். பெரிய வகையான ஒரு ஒரு சேலரிஸ் இல்லைனாலும் கூலி இல்லைனாலும் சாப்பாடு போடுற இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாப்பாடு போட்டுட்டு ஊருக்கு போகும்போது ஒரு 1,000, 2,000, 5,000 கொடுத்துறோம்னா இன்றைக்கும் வேலை செய்கிறதுக்கு நார்த் இந்தியன் பீப்புள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்காங்கன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களாம் வந்து எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடந்துலாம் போயிட்டுருக்காங்க. ஸ்டேட் டு ஸ்டேட்லாம் வந்து பார்டர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போகிற வகையில் வந்து நிறைய பேர் இறந்தும் போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி ஏற்படுத்தி கொடுத்ததாகட்டும் இல்லை வந்து இந்த மக்களுக்கு வந்து ஆதரவாக அவங்களுக்கு ஃபுட் ஆகட்டும் இல்லை ஷெல்டர் ஆகட்டும் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணதாகட்டும் இவங்களுக்கு வந்து மாஸ்க்ஸு ஸோ இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை வந்து கொடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோனு சூத் வந்து பயங்கரமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணார் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்றைக்கு வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு பையனுக்கு வந்து ஒரு 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 லேப்டாப் இல்லாதனால அவனுடைய ஸ்டடீஸ் வந்து கன்யூ பண்ணலன்னு சொன்னோடனே அவனுக்கு வந்து அதை கேள்விப்பட்டு அவனுடைய அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் அனுப்பி வச்சதாகட்டும் இல்லை வந்து ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்ததாகட்டும் இல்லை வந்து ஒரு பையனத்தில் இருக்கான் அவனுக்கு வந்து ஃபுட்டு இல்லை ஷெல்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு வந்து தேடி போயிட்டு உதவி பண்ணுறதாகட்டும் இல்லை வந்து அவனுடைய ரசிகர் வந்து ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கடைக்கு டைரெக்டாக வந்து அவரே வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்ததாகட்டும் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணிட்டு தான். ஸோ அதனாலே இவர் வந்து பெருசாக வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்கப்பட்டிருக்காரு. ஸோ அவர் நம்ம பேசாத விட்டால் அது மிகப்பெரிய ஒரு பாவம். ஸோ செகண்டு மணி ஹைஸ்ட். நம்ம எல்லாருமே லாக்டவுனில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி ஹைஸ்ட். எல்லாருமே இன்றைக்கி எத்தனை பேர் இந்த கூகுள் மீட்டில் வந்து தன்னுடைய ப்ரொஃபஸர் மூஞ்சை பார்த்துருப்பாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த ப்ரொஃபஸர் மூஞ்சையை வந்து பார்க்காத மனுஷங்களே இல்லை இன்ட்ரெஸ்ட்டோட. ஓகேவா, அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். இன்ட்ரெஸ்ட்டோட பார்க்குற அதிகமான ஒரு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்துருக்கு இந்த மணி ஹைஸ். கிட்டத்தட்ட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிளேஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸில் அதிகமாக ஸ்ட்ரீம் பண்ணப்பட்ட ஒரு சீரிஸ் வெப் சீரீஸாக. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2020 கொண்டு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் 2020 நம்ம எல்லாருமே இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்றைக்கோ ஒருத்தர் உங்களுக்கு எதிரில் இருக்கிறவர் மாஸ்க் போட்டு தன்கிட்ட இருக்கிற கொரோனாவோ இல்லை கொரோனா வைரஸையோ உங்ககிட்ட பரப்பாமல் இருந்தது காரணமாக கூட இருக்கலாம். ஓகேவா,
ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, இவ்வளோ கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. ஓகேவா, கொரோனா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரே ஒரு ஆள் தான் வந்து கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். 2020 பேரை நாசம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வரைக்கும் அந்த பேரை வந்து தூக்கி நிறுத்தத்துக்கு ஆளே கிடையாது. ஓகேவா, இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வெளியில் வந்து பயங்கரமாக பாடுபட்டு உழைச்சிட்ருக்க லேப் அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து டாக்டர்ஸ் ஆகட்டும், சயின்டிஸ்ட் ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் ஆகட்டும், இல்லை வந்து நர்சஸ் ஆகட்டும், இல்லை வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய உயிரை பணியை வச்சு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பீப்புளை வந்து வெவ்வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனதாகட்டும், இவ்வளோ பெரிய சேவையை வந்து செஞ்சிட்ருங்களுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அதை நான் கடைசியாக சொல்லுறதுக்கு சாரி, முன்னாடியே சொல்லிடணும். ஓகேவா, 2020 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. 2020 வந்து பல வேக்சின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த வேக்சின்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 500-2500 வரைக்கும் வந்து விற்கப்படுறதா வந்து நியூஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு. இந்தியா வந்து பல மில்லியன் கணக்கான ட்ரக்ஸை வந்து இன்றைக்கி வந்து வாங்குறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் அளவுக்கு வந்து அவங்க வந்து ட்ரக்ஸை வந்து வாங்கி நாங்கள் என்னுடைய மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ஏ வந்து சொல்லவே தேவையில்லை, எங்கே வந்தாலும் என் நாட்டு கண்டிப்பாக வந்துடும் சொல்லி அடிச்சு பிடிச்சாவது வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து 2020 நடந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலை, சிலதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லதில்லை, சிலதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேடுறதுக்கு கிட்டத்தட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அட்லாஸ்ட் நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா, 2020 நம்ம என்னெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம விட்டுட்டோமோ ஜஸ்ட் அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் இட் அப், எழுதிட்டு அதை வந்து அந்த ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை டு த 2021. 2021 ஹோப் இட் வில் பி ஆவர்ஸ், ரைட்டா? நம்ம வாழ்க்கை 100% நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் அவங்களுடைய கையில் தான் இருக்குது. அவங்க என்னென்னலாம் வந்து ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நாளைக்கு வந்து கிட்டத்தீங்கன்னா வேறு இந்த 2021, ரைட்டா? ஸோ வி ஹோப் த லைஃப் வில் சேஞ்ச் அண்டு வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லலாம். பெருசாக வந்து ஆசைப்படத்தை அடையாமல் விடக்கூடாது அப்படின்ற ஒரு வைராகியத்தோடு வந்து பாடுபடுவோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம்தான். 2021 எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இனிமையான ஒரு பயணமாக இருக்கணும். ஈவன் தோ வாழ்க்கையை வந்து மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யும், பெரிய நான் வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயம் வந்து நடக்க தான் போகுது 2021 மாதிரின்னு நினைக்கிறேன் நான். ஐ ஹோப் எல்லாருடைய வாழ்க்கையும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கொரோனா வந்து அந்த பார்ட் டூன்னு சொன்னது வந்தது வந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா போயிடணும். ஐ ஹோப் அண்ட் ஐ ப்ரே, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் 2021 வில் பி ஆர்ஸ், ரைட்டா? ஸோ நம்மளுடைய வருஷமாக இந்த 2021 வந்து மாற்றிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து பாடுபடுவோம். ஹோப் யூ ஆல் என்ஜாய் த வீடியோ. 2021 பிறக்க போகுது. ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி.